வணக்கம். இது சமூகம் டிவியின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காபூலில் உள்ள நோர்வே தூதரகத்தை கைப்பற்றிய பின்னர் தாலிபான்கள் அட்டகாசம். பாகிஸ்தானில் நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 4.5 பதிவு. அண்டை நாடுகளுக்கு ஆப்கானிஸ்தான் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது, ரஷ்ய அதிபர் புடின் தெரிவிப்பு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ரஷ்யாவின் பிரிவில் திடீர் கோளாறு. தலிபான்கள் அரசுக்கு உதவிக்கரம் நீட்டியது சீனா. ரூபாய் 220 கோடியை முதல் கட்ட நிவாரணமாக அறிவித்தார் வெளியுறவு அமைச்சர் வாங்கி. காபூலில் இருக்கும் நோர்வே நாட்டு தூதரகத்தை கைப்பற்றியுள்ள தலிபான்கள் பல அட்டூழியங்களை அங்கு நிகழ்த்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஈரான் நாட்டுக்கான நோர்வே தூதர் சிக்வால் டூஹாக், தலிபான்கள் தற்போது காபூலில் இருக்கும் நோர்வே தூதரகத்தை கைப்பற்றியுள்ளனர், எங்கள் நாட்டு தூதரகத்தை மீண்டும் ஒப்படைப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அங்கிருக்கும் ஒயின் பாட்டில்களை உடைத்துள்ளனர், சிறுவர்களுக்கான புத்தகங்களை அளித்துள்ளனர். அவர்களை பொறுத்தவரை துப்பாக்கிகள் மிக ஆபத்து குறைவானவை போல என்று வருத்தத்துடன் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் தலிபான் வெளிநாடுகளின் தூதரக கட்டிடங்களை எதுவும் செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்திருந்தனர். ஆனால் அவர்களின் செயல்பாடு அதற்கு மாறாக உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 4.5 பதிவாகிய நிலநடுக்கம் காலை 10:52 மணியளவில் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தால் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை. அண்டை நாடுகளுக்கு ஆப்கானிஸ்தான் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கூறுகையில், நாம் இன்று செய்யும் வேலைகள் கணிசமானதாகவும் பலனளிக்கும் வகையில் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் அனைத்து துறையிலும் தொடர்ந்து நெருக்கமான ஒத்துழைப்பு வழங்க ரஷ்யா தயாராக உள்ளது என்பதனை நான் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அண்டை நாடுகளுக்கு ஆப்கானிஸ்தான் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ரஷ்யாவின் பிரிவில் திடீரென புகை ஏற்பட்டது. பின்னர் சரி செய்யப்பட்டு திட்டமிட்டபடி ரஷ்ய விண்வெளி வீரர்கள் விண்ணில் நடைபயணம் மேற்கொண்டு அமெரிக்கா, ரஷ்யா உட்பட 13 நாடுகள் இணைந்து விண்வெளியில் சர்வதேச ஆய்வு மையத்தை அமைத்துள்ளது. குறித்த மையத்தில் 6 வீரர்கள் தங்கி தொடர்ந்து ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களில் 3 பேர் 5 அல்லது 6 மாதங்கள் அங்கு தங்கிவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்புவார். அதன் பின்னர் புதிதாக 3 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ரஷ்யாவின் பிரிவில் திடீரென பிளாஸ்டிக் புகை வெளிவந்துள்ளது. இதனையடுத்து உடனடியாக பில்டர் கருவிகள் மூலம் புகையை கட்டுப்படுத்திய விண்வெளி வீரர்கள் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். அடிக்கடி ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகளால் இந்த புதிய பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் ரஷ்ய விண்கலம் இணைந்த போது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் 45 நிமிடங்களுக்கு கட்டுப்பாட்டை இழந்ததாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசா தெரிவித்துள்ளது. வியாழனன்று ரஷ்யாவின் ஆய்வு விண்கலம் பன்னாட்டு விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் அமைத்துள்ள அரசினை அங்கீகரித்துள்ள சீனா முதற்கட்டமாக 220 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் அமைத்துள்ள புதிய அரசுக்கு உதவி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர், முதற்கட்டமாக 220 கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவு, மருந்து உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை ஆப்கானிஸ்தானுக்கு வழங்குவதாக தெரிவித்தார். சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாக்குறுதிகளை தலிபான்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வாங்கி வலியுறுத்தியுள்ளார். ஆப்கான் மக்களுக்கு பொருளாதார, மனிதநேய உதவிகளை வழங்கும் கடமை மற்ற நாடுகளை விட அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் தான் அதிகம் இருப்பதாக வாங்கி கூறினார். இதனிடையே காபூல் விமான நிலையத்தில் இருந்து முதல் சர்வதேச விமானம் நேற்று புறப்பட்டு சென்றது. இதில் இரட்டை குடியுரிமை பெற்ற அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 113 பேர் கட்டார் சென்றடைந்தனர். கட்டாரில் 113 பயணிகளும் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஜெர்மனி, உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். காபூல் சர்வதேச விமான நிலையம் புனரமைக்கப்பட்டு முதல் விமானம் புறப்பட்டு சென்ற நிலையில் வரும் நாட்களில் சர்வதேச விமான போக்குவரத்தை அதிகப்படுத்த தலிபான் அரசு திட்டமிட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.